வணக்கம் நண்பா. யாரெல்லாம் ஓலா டெஸ்ட் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பெங்களூர், டெல்லி, அகமதாபாத் இந்த இடத்துல எல்லாம் கூட டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இந்த சென்னையில மட்டும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓலா சீக்கிரமா சென்னைக்கு வாங்க, இங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்காங்க. நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டேட்லலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அவங்க எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ தான் சொல்கிறாங்க. பல யூடியூபர்ஸ் கூட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, அவங்களும் கூட நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அது போக இந்த சஸ்பென்ஷன் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம எதிர்பார்த்த விட நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஆக்சிலரேஷன் வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் மோட்லேயே பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, நாங்கள் நேரில் ஓட்டி பார்த்துக்குறோம், நீ வந்து வாயிலே வட சொல்லாத அப்படின்னு தானே சொல்கிறீங்க. சரி ஓகே, வந்த அப்புறம் நீங்களே இதை தான் சொல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடல் தான், அதனால ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் மிஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் S1 Pro மட்டும்தான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் ஓலா வந்து சென்னைக்கு வந்துடும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதோ பட்ஜெட் கம்மியாக ஓலாவில் S1 ஒரு மாடல் வரப்போதாமே, யாராச்சும் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் நண்பா, இந்த S1 அண்ட் S1 Pro இது ரெண்டுமே ரிஜிஸ்டர் பண்ணும்போதுமே ஃபியூச்சருக்காக எஸ் அப்படிங்கிற ஒரு மாடலையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஓலாவோட CEO பாவிஷ் அகர்வால் கூட ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஆமாம் நாங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா S1 எப்படி இருக்கும், S1 Pro விட ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த S1 விட S வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்கும். அப்படி என்னெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரி சைஸ் குறையும், இதோட ஸ்பீடு குறையும், இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பீடு கூட 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸில் கூட குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூஸ் கண்ட்ரோலு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், ஜியோ ஃபென்சிங் இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட கட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான், அஃபீஷியலாக இன்னும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் கூட வீடியோ கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பைக்கையும் கூட பிளான் பண்ணியிருக்கோம், இதுவும் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ட்விட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா எஸ் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ப்ரைஸ் கம்மியாக ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஓலா எஸ்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது இவ்வளோதான், இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later, bye. புரியாதன்.